ஒரு வழியா தன்னோட குழந்தை தான் சரவணன் அப்படின்றத தனம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இப்பவும் சிக்கல் பாத்தீங்கன்னா முத்தழகுக்கு தாங்க. ராத்திரியோட ராத்திரியா தனம் தன்னோட குழந்தைய முத்தழகு ரூமுக்குள்ளேயே புகுந்து தூக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. காலையில எந்திரிச்சு பார்க்க சரவணன் குழந்தை அங்க இல்லாம போக முத்தழகு அழுது புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா குறி சொல்ற அம்மா முத்தழகு கிட்டையும் தனம் கிட்டையும் வந்து ஒரு தடவை குறி சொல்லிட்டு இருக்கிறப்போ தனம் கிட்ட உன் குழந்தை உன் பக்கத்துலதான் இருக்கு, ஒரு தாயையும் குழந்தையும் சேர்த்து வைக்கிற கடமை உன் குழந்தைக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இருப்பாங்க. அந்த வகையில இந்த சரவணன் குட்டி பையனால மீனாட்சி முத்தழகு குழந்தை தான் அப்படின்றது சீக்கிரமே தெரிய வந்தா நல்லா இருக்கும். சோ அதுக்காக தான் ஒருவேளை இந்த சீன்ஸ் எல்லாம் போகுதோ அப்படின்ற அந்த ஒரு எண்ணமும் இப்போ இந்த ப்ரோமோ பாக்குறப்ப ரசிகர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இல்ல இன்னும் இந்த குழந்தைங்க எல்லாம் வளர்ந்து பெரியவங்க ஆகுற வரைக்கும் நாங்க இழுக்க போறோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ரசிகர்களுக்கு அந்த அளவு பொறுமை இருக்காது. அதோட இந்த அஞ்சலி அப்படின்ற இரிட்டேட்டிங்கான கேரக்டருக்கு சீக்கிரம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணுங்க. சீக்கிரம் உண்மை தெரிஞ்சு அஞ்சலி எப்போ அசிங்கப்படுறாங்களோ அப்போதான் ரசிகர்களுக்கும் ரொம்பவே கொண்டாட்டமா இருக்கும். ஆனா அப்பவாச்சும் அவங்கள அடிச்சு வீட்டை விட்டு வெளியில அனுப்புனா நல்லா இருக்கும். இல்ல அஞ்சலி இந்த வீட்லயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி முத்தழகு டயலாக் பேசிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சீரியல் பாக்குறதுக்கு மொக்கையாதாங்க போகும். மொத்தத்துல இந்த குழந்தை குழப்பத்தை சீக்கிரமே முடிச்சு விடுங்கப்பா அப்படின்றதுதான் முத்தழகு ரசிகர்களோட கோரிக்கையாவும் இப்போ இருந்து வந்துட்டு இருக்கு. முத்தழகு சீரியல் உங்களோட மனம் கவர்ந்த சீரியலா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற செய்திகளுக்கு தமிழ் மியூட் பிளஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.